நார்மலாக இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து டைமே இல்லை, உங்களுக்குலாம் வந்து பார்க்குறக்கே டைம் இல்லை, ரிவைஸ் பண்ணுறக்கே டைம் இல்லை. அங்கே வந்து சென்டம் வரும், நல்ல மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடெலாம் கிடையாது, ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருந்தது பேப்பர். சீதான் ப்ரோ எல்லாம் படித்த மாதிரி தான் வந்தது, எல்லாம் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ஈஸியாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கொஞ்சம் டஃப் தான் இது, ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்பா தான் இருந்தது, ஆனால் சமாளித்து பண்ணியாச்சு. பயோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக பண்ணிட்டாங்க, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இங்கே எப்படி இருந்தது, ஈஸியாக டஃப்பா? ஈஸி தான் ப்ரோ எல்லாம் படித்த மாதிரி தான் வந்தது, எல்லாம் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. இந்த கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் படிச்சது தான் வந்து ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸி தான். இந்த ரியாக்ஷன் எல்லாம் புக் பேக் தான் ப்ரோ, புக் பேக் வந்து. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கொஞ்சம் டஃப் தான் இது, ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான். எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? இப்போ வந்து 70 எழுதியிருக்கோம், 70 நார்மலாகவே 60 மேலே 60 அபவ் அவாய்ட் பண்ணிடலாம். இதுதான் ஈஸியாக தான் இருந்தது. இந்த தடவை என்ன ஏ டைப் பி டைப் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அதை மாதிரி எழுதிட்டு ஈஸியாக தான் இருந்தது. எழுதி 3 மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை, ஈஸி தான் ப்ரோ. இதே மாதிரி வந்தால் மற்ற எக்ஸாம்ஸ் நல்லா கண்டிப்பாக ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஈஸியாக டஃப்பாக எப்படி இருந்துச்சு? ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே கேட்கல சார், 2 வால்யூம்லேயே வந்துட்டு சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, பட் ஒரு ப்ராப்ளம் கூட கேட்கல, அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் 2 கம்பல்சரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓனாக கேட்டிருந்தாங்க, கம்பல்சரி க்வெஸ்சனே ஒரு மாதிரி ஓனாக கேட்டனால கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மற்ற க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் சேர்த்து தான் கேட்டிருந்தாங்க, பட் நிறைய நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் படிச்சிருந்தோம், பட் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. லைக் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்னு எதுவும் அவ்வளோக்கா கேட்கல. கம்பல்சரிலாம் ஈஸியாக? கம்பல்சரி 2 ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, 3 ஓகே ஆன்சரபிள் அது மாதிரி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடெலாம் கிடையாது, ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருந்தது பேப்பர். ஓகே, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அவுட் ஆஃப் 70 ஒரு 50 மேலே, அவ்வளோதான், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் வந்து சென்டம் வரும், நல்ல மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். இது வரைக்குமே வந்து பப்ளிக் எக்ஸாமில் என்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, என்ன க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு தான் நாங்கள் அப்படி தான் ட்ரெயின் பண்ணோம், ட்ரெயின் பண்ணி நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் வந்து இப்போ பார்க்கும்போது க்வெஸ்சன் பேப்பர் என்ட்ரிலே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்தது. ரிவிஷன் 2 வந்துட்டு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரிவிஷன் 2 டிஃபிகல்ட்டாக இருந்தனால பப்ளிக் கொஞ்சம் ஈஸியாக வரும்னு நினச்சோம், பட் இப்போ அது வரலனால கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. டஃப்பாக இருந்தது. எனக்கு எப்படின்னா, நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா எக்ஸாம் எழுதலாம். இப்போ நார்மலாக இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து டைமே இல்லை, ஒரே ஒரு நாள் தான், ஒரு நாள் லீவ்ல வந்து ஒரு நாள் லீவ் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்க்குறக்கே டைம் இல்லை, ரிவைஸ் பண்ணுறக்கே டைம் இல்லை. ஸோ வந்து டஃப் தான் இருந்துச்சு. ஒரு பயோ ஸ்டூடெண்ட்ஸ் மேபி அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு 2 ஹாலிடேஸ் இருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 வச்சுட்டு கண்டிப்பாக எல்லாமே கவர் அப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான், அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி பண்ணீங்க, நல்லா பண்ணீங்களா? நான் ஓரளவு டஃப்பாக தானே இருந்தது, ஆனால் சமாளித்து பண்ணியாச்சு. ஓகே, என்ன கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நாள் தான் லீவ் இருந்தது, பயோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. என்ன என்ன நீங்கள் ஈஸியாக கஷ்டமாக இருந்தது? ஆர்கானிக் தானே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆர்கானிக், ஓகே, ஆர்கானிக் மட்டும் தான் டிஃபிகல்ட்டாக இருந்தது, அதுவும் அந்த கம்பல்சரி மட்டும் வேறு எதுவும் இல்லை. கம்பல்சரி கஷ்டமாக. ஓவராலாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஓவரால் 50-55 அபோவ் வரணும். 50 அபோவ் வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஓகே, தேங்க்ஸ். மிஸ்டேக் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க, நல்லா பண்ணீங்களா? நல்லா நான் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஈஸியாக ஆ, ஈஸியாக தான் வந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே, நீங்கள் 3-5 எப்படி பண்ணீங்க? ஈஸியாக தான் வந்துச்சு, நல்லா அட்டன் பண்ணியிருச்சு. ஓகே, எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சது? எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. டிலீட்டட் போர்ஷன்ஸ்லாம் எதாவது கேட்டுருந்தா? இல்லை, அதெல்லாம். ஓகே, எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும்? 70 ஒரு 55 அபோவ். 55 அபோவ் ஸ்கோர் பண்ணலாம். ஓவராலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் தான் நல்லா பண்ணிடுவீங்க? ஆ, பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.